மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். சாக்கடையில் வாழும் எங்களை காப்பாற்றுங்கள் என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் எல்லப்ப நாயுடுபேட்டை ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கிராமத்தில் 150 மேற்பட்ட அருந்ததியர் மற்றும் ஆதி திராவிட குடும்பங்களைச் சேர்ந்த 1000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். மழை பெய்தால் மண்வாசம் வீசி மகிழ்ச்சியடையும் மக்களிடையே மழையை கண்டால் மனம் குமுறி வருகின்றனர் புதூர் கிராம மக்கள். சாலை பகுதியில் இருந்து மிகவும் தாழ்வான பகுதியில் கிராம மக்கள் வசித்து வருவதால் மழைநீர் அனைத்தும் ஊருக்குள் புகுந்து ஊரில் இருந்து வெளியே செல்ல வழியில்லாமல் அங்கேயே தேங்கி நின்று கிராமத்தையே மழைநீர் சூழ்ந்து கொள்ளும் சூழ்நிலை ஆண்டுதோறும் நிலவி வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். சார், புதூர் எங்கள் புதூர் கிராமத்தில் இருக்கிறோம். எங்கள் பேர் செங்கம்மா. இது ரொம்ப நாளாக கொசு கடிக்குது, இந்த கொரோனா கடிக்குது, அது கடிக்குது, இது கடிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எல்லா அதிகாரங்களுக்கும் சொல்லியாச்சு, தலைவருக்கும் சொன்னோம், கலெக்டருக்கும் சொல்லியிருக்கிறோம், எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறோம். யாருமே இது ஒன்றும் எங்களை கண்டுக்கவே இல்லை. வருஷம் தண்ணி வரும், போவோம், பேசுவோம், வந்துடுவோம். சரி, அவங்க வருவாங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்கன்றது ஒரு ஆசையில் போய் சொல்கிறோம். இதோ மனு கொடுத்தோமா, அவங்க என்ன ஆசா வந்து நம்ம எட்டு பார்த்ததும் இல்லை, ஒரு வேலை பண்ணதே இல்லை. அது மாதிரி தான் சுற்றி நிற்கிறோம். காலத்துக்கு இப்படியே தான் இருக்கிறோம். பிரச்சனை ஃபஸ்ட்டு இன்றைக்குதா, இங்கேருந்து அது வரலும் போகிற வரலாம் ரோடு ஃபுல்லாக தண்ணி, அவங்கவுங்க தெரு ஃபுல்லாக தண்ணி இருக்கா, அவங்கவுங்க வாசலில் தண்ணி, அவங்க வீட்டிலேருந்து வெளியே எப்படி வர்றத, வெளியேருந்து வீட்டுக்கு எப்படி போகிறத, அந்த தண்ணியிலவே நடந்துக்கின்னு இருக்கிறாங்க. ஒரு ஒரு கல் போட்டு அந்த கல் சறக்கி ஊய்ந்து எய்ந்து இருக்க இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். நாங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட எங்களால் போக முடியல. அதுபோல் தற்பொழுது பெய்துள்ள குறைந்த மழைக்கே ஊருக்குள் தண்ணீர் புகுந்து வெளியே செல்ல வழி இல்லாமல் கொசு உள்ளிட்ட நச்சு உயிரினங்களின் பெருக்கத்தால் பெருமளவு வியாதியால் பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து 20 மேலாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். கொரோனா ஊரடங்கால் 6 வாழ்வாதாரத்தை இழந்து ஒருவேளை உணவிற்கே கஷ்டப்படும் நிலை உள்ளதாகவும் தற்பொழுது தேங்கியுள்ள மழை நீரால் மலேரியா, டெங்கு உள்ளிட்ட உயிர்கொல்லி வியாதிகள் மக்களை தாக்கும் நிலை உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஊரில் வாழும் அனைத்து மக்களின் உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெஞ்சா இப்படியே இருக்கு சார். நாங்கள் 10 மனு கொடுத்த வருஷம் இதே வேலை தான் சார். எங்களுக்கு வருஷம் பார்க்குறாங்க, தலைவரங்க அதிகாரிங்க பார்க்குறாங்க, போகிறாங்க சார். எங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சார். எங்கள் தெருவில் தண்ணி, குழந்தை குட்டிங்க தண்ணியில் தான் சுற்றுது, குழந்தைங்களுக்கு கொசு அதெல்லாம் கிடைக்கும் சார். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வரோம், எந்த நடவே இப்படியே தான் சொல்லினிருக்கிறாங்க சார். எங்கள் ஊருக்கு எதுவுமே எந்த அதிகாரம் வர்றாங்க போகிறாங்க சார். எந்த அதிகாரம் எங்கள் எந்த நடவே எடுக்கிறது இல்லை சார். எங்கள் ஊர் மட்டும்தான் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க சார். எங்கள் ஊர் என்ன சட்டை பண்ண மாட்டாங்க சார். எந்த அதிகாரம் வந்தால் பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, செய்கிறவங்க போகிறாங்கன்னு இப்படி தான் சொல்லி நிற்கிறாங்க சார். எங்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை சார். இந்த காலையில் கூட வந்தார்,